తులసి, అమ్మడి తులసి, తులసి. அம்மாடி என்னப்பா ராத்திரி பகல்னு பாக்காம குடிச்சிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே மறுபடியும் குடிக்கணுமா? இல்லம்மா, அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அதுக்காக மக மகளையும் மறந்துட்டு குடிக்கணுமாப்பா? எங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ இல்லம்மா, உங்களை நினைச்சுதான் குடிக்கிறேன். அன்னைக்கு உங்க அம்மா செத்தும் போதே இந்த பாவி செத்துருக்கணுமா. இப்ப நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு அதத்தனம்மா. சரி வாங்க வந்து குளிங்கப்பா. அம்மாடி ஐயோ. அக்கா போயிட்டு வரங்கா. ஆ சரிடா. தம்பி நில்லுடா. என்னக்கா? டிஃபன் பாக்ஸ் கூட இருக்காம போற. சரி பாத்து பத்திரம், படிப்புல கவனம் இருக்கணும் சரியா? உனக்கு அப்பா மேல கவனம் இருக்கட்டும், வரட்டா. சரி மாமல இன்னைக்கு மாமூல இல்ல தம்பி, என் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில இருக்காரு, அவருக்கு பணம் சேர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஏது காசு, அடுத்த முறை வாங்க தரேன். ஆபரேஷன் பண்ற டாக்டர் எங்க அண்ணனே இங்க இருக்கும் போது பணம் கேக்குதான். பணம் போட்டனா பணத்தோட இவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. கூட 100 ரூபாய்ப்பா மாமலே. ஏடி என்ன, என் பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை வந்து கேக்குறீங்களே தம்பி? குருவிக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், அதே தானா செஞ்சு. டேய் இது வசூல் பண்ற நேரம், கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. தூ வெக்கமா இல்ல உங்களுக்கு, புர்ரா போடுங்கடா. வாங்கடா திருப்பி கொடுத்துருங்கய்யா. சரிங்க தம்பி, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால உதவிங்க. அது தம்பி ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. வரம் தருவாளே வடபத்ரகாளி, வருவோர்க்கெல்லாம் அருள் தருகிறீ. நான் காணும் தெய்வம் நீ இன்றி போனா, வேறது தெய்வம் இப்போ. இதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் எடுத்து தரேன். என்ன காரியம் பண்ற நீ, புத்துக்குள்ள கைய உற, பாம்பு கடிச்சா என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறது பாம்பு இல்ல, அந்த ஆத்தாவோட அம்சம். உங்களுக்கு வேணா அது அரவமா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அது அரவணைக்கிற அன்பு. இந்தாங்க ஆத்தா, யார் தாலியும் அனாவசியமா பறிக்க மாட்டா. உங்க தாலி உங்ககிட்டயே வந்துருச்சு பாத்தீங்களா, கட்டிக்கோங்க.
நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் பாம்பு கடிச்சு ரத்தம் வந்துச்சு பாத்தியா? இது பாம்பு கடிச்சு வந்த ரத்தம் இல்ல, இந்த தாலியோட மொன குத்தி வந்த ரத்தம். ரொம்ப நன்றிமா. இப்பதாமா எனக்கு புரியுது. ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ தாலிய காணிக்கையா உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்ட, அத அம்மன் ஞாபகப்படுத்திருக்கா. இப்பதாமா எனக்கு புரியுது. அம்மா தாயே, இதுக்காக தான் எனக்கு இந்த சோதனையா? அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா? அம்மா பதிலே எந்திரிங்கக்கா. தெரியவும் கூடாது, அதனாலதானே ஒண்ணும் பண்ண முடியல. சும்மா விட கூடாது முதலாளி. அதுக்காக நம்ம வரல நாமளே வெட்டிக்க முடியுமாடா? டே விக்ரம், இப்ப நடக்க போற எல்லா விளையாட்டுல அரவிந்த் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறான். பசங்க எல்லாம் பீஸ் ஆக போறாங்க. ஆமா விக்ரம், பீஸ் ஆக போற எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா மாத்தி கட்டறடா. அதான்டா இந்த விக்ரம், வாங்கடா போலாம். ஹே, ஊ ஆல் தாண்டி நிக் ஸ்போர்ட்ஸ்ல எல்லா பிரைஸும் வாங்க போறா. ஏய் நிறுத்து நிறுத்து. ஏன் ஆளா, யார் டேவ? யாருமே தெரியாத மாதிரி நடக்கறியா? எல்லாம் உங்களுக்கு தெரியும் டி. சும்மா விளையாடாத. யார் அவன் சொல்லு. ஏய், அவன் பேர் நாம சொல்லி நீ கேக்கணும்னு ஆசைப்படுறியா? அவன் பேர் அரவிந்த். போதுமா? அரவிந்தா? அவனா? அவன் எப்படி ஏன் ஆளானா? ஹே, காலேஜ்லயே அவன் தான் நல்லா படிக்கிறவன். பாக்குறதுக்கு அழகா இருக்கான், பழகிறதுக்கு பழமா இருக்கான். இதை விட வேற என்ன வேணும்? நீயும் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற ஆளு, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட். அதான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹே, இங்க பாருங்கடி, உங்க கெமிஸ்ட்ரி தியரி எல்லாம் சுத்தமா ராங். வெளியில தெரியும், ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வருஷம் காலேஜ முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போனும், என் குடும்பத்தை நல்ல மாதிரியா பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவ சந்தோஷப்படுறத நான் பாக்கணும். அது போதும்டா எனக்கு. உன்னோட ஆசையை நீ சொல்லிட்ட, நல்லாதான் இருக்குது. ஆனா அதுக்கு நீ ஒன்னு செய்யணுமே. என்ன செய்யணும்? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்க கூடாது. என் பசங்க மட்டும்தான் ஜெயிக்கணும், புரியுதா? எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லீடர், எல்லாரையும் லீட் பண்ணி நடத்துவேன், புரியுதா? அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ற பதவி, அதை மிஸ்யூஸ் பண்ணாத. நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு போறேன், ஜெயிக்க தான் போறேன். உன்னால என்ன முடிஞ்சா ஜெயிச்சுக்க. போடா போ, உன் குடும்பத்தை நீ நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற, தப்பு இல்ல. ஆனா அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே, பாத்துக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் ஆர்வத்தை கண்டு நான் பிரமிக்கிறேன். நீங்கள் வாழ்க்கை என்னும் விளையாட்டிலும் பெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், ஆண்டவனையும் வேண்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஓட்ட பந்தயத்தில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசு அரவிந்தன்.
பெண்கள் பிரிவுக்கு பரிசளிக்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் திரு சஞ்சீவ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசு தேவி. என்ன இப்படி முடிக்கிற? இந்த மொழியெல்லாம் இருக்க கூடாது, இனிமே காதல் மொழிதான் இருக்கணும், சரியா? மச்சி போர்ச்சில தெரிக்க விட்டடா. இது என்னடா பெரிய விஷயம்? நான் எப்போ வின் பண்றதா, நீங்க தோக்கறதுதான் சகஜம்டா. அரவிந்தா, ஸ்போர்ட்ஸ்ல உன்னை ஜெயிக்கலாம்னு பார்த்தேன், ஆனா உண்மையிலேயே மனிதாபிமானத்துல ரொம்ப உயர்ந்தவன்னு காட்டிட்டடா. நீ தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. தேங்க்ஸ்டா. அவன் என் லவ்வர்டா, அவன் கேக்குறதுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு. மரியாதையே இங்க இருந்து போயிடு, இல்லனா அவ்வளவுதான். ஏய், நீ ரசனையை பத்தி பேசணும்னா நான் பயந்தே போயிட்டேன். ஏய், விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அளவில்லாம காதலிக்கிறதும் அளவில்லாம காதலன தவிக்க விட்டு ரசிக்கிறதும் தான் காதல் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லிருக்காரு. ஓ, நல்லா சொன்ன. சொல்றல, அந்த பக்கம் போயிடலாம், அப்பதான் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. மூளையில போய் முக்காடு போட்டு உட்கார்றது ஆம்பளைக்கு அழகா? நடுவுல உட்காந்து கம்பீரமா பேசணும், அதானே ஆம்பளைக்கு அழகு? நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற? அப்புறம் என்ன, இங்கேயே உட்காரு. இப்ப பாரு தாத்தா. பாட்டி, அப்படி என்ன ஒருத்தர் கண்ணுல ஒருத்தர் தேடுறீங்க? பாப்பா, காதல்ங்கிறது வயசை பொறுத்தது அல்ல, மனசை பொறுத்தது. நாங்க இன்னைக்கு நேத்து காதலிக்கலாமா? 45 வருஷமா காதலிக்கிறோம். அவ கண்ணுல ஏன் இதயத்தையும், ஏன் கண்ணுல அவ இதயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோமா? ஏன் நீங்க வீட்டுல பாத்துக்கிறதே இல்லையா, இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா இன்னும் நாங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னமோ ஜாதியா அந்தஸ்தா, அந்த பொருத்தம் எங்களுக்கு இல்லையா? எங்களை பெத்தவங்க இத சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க. அந்த ஜம்பம் எல்லாம் எங்ககிட்ட பலிக்கல. கல்யாணத்துக்கு தான் எங்களுக்கு தடையே தவிர காதலிக்க தடை இல்ல. இல்ல, இப்பவும் காதலிப்போம், எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன செல்லம்? செல்லம் என்னங்க தேவி, இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துட்டா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுரா, உன்னை இழுத்துட்டு ஓடி போய் தாலி கட்டிக்க மாட்டேன். சார், சார், என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு காஃபி, ஆனா உடனே கொண்டு வராதீங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. சார், காஃபி. தேங்க் யூ சார். செல்லா என்னங்க? ஓகே போலாம். தம்பி, காஃபி குடிக்காம போறீங்க? பாட்டி, நாங்க இங்க காஃபி எல்லாம் குடிக்க வரல. பின்ன எதுக்கு? பாப்பா, நாங்க காபிய குடிச்சுக்கிட்டே காதலிப்போம், காதலிச்சுக்கிட்டே கிரியேட் பண்ணுவோம். சரி சரி, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாமி, துளசி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரி, நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க.
துளசினாலே புனிதம்னுதான் அர்த்தம். அதுக்கு சாமி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் தேவையில்லை. என்னப்பா சொல்ற, நட்சத்திரம் தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது? இருக்கிறதுலயே நல்ல நட்சத்திரமா பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கோத்திரம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்னும் புரியலப்பா. சரி, துளசின்ற பேருக்கே அர்ச்சனை பண்றேன். இந்தாப்பா அர்ச்சனை செஞ்ச துளசி. ரொம்ப நல்லது சாமி, இந்த துளசி ரொம்ப புனிதமானது, அதனால இதை நான் என் உயிரா வச்சு பாதுகாப்பா. யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணோம் சாமி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மன் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா. துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இந்த துளசி பேருக்கு அர்ச்சனை பண்ணல, என் மனசுல இருக்கிற இந்த துளசி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல, நான் வரேன். தம்பி என்ன அந்த பொண்ணையே அப்படி பார்த்துட்டு இருக்கற? நான் எனக்காக அந்த பொண்ணை பெத்தவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சிட்டாளா? சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பம் சரியில்லாத குடும்பமாச்சே, ஆனா இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. சாமிங்க, நீங்க எதை செஞ்சாலும் நாங்க கேட்கப்படாது. நீங்க இப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லாருன்னு சொல்றீங்களா இல்ல நாசமா போன்னு சொல்றீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதே நடக்கணும்? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எல்லாரும் என்ன கைவிட்டீங்க. இருந்தாலும் உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன். ஏ மனசால நான் ஒரு பட்டை மரம், பட்டை மரத்துக்கு கோபம் வருமா? வராது. கையில கத்தி சூலாயுதம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களே, எதையாவது ஒண்ணு எடுத்து என் நெஞ்சில குத்தி கிழிச்சு கொண்டுட வேண்டியதுதானே? ஏன் வச்சுட்டு இருக்கீங்க? என்ன உயிரோட வச்சிருந்து துன்பப்பட்டு சாகிறத நீங்க ரசிக்கவா? ஐயோ அடி பாவி கமலா, சாமிகளுக்குத்தான் என் மேல கோபம்னா உனக்குமா? என்ன ஏண்டி இப்படி பாதிய விட்டுட்டு போயிட்ட? இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட புலம்புறேன்னா, நம்ம புள்ள நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுற, தகுதிக்கு மேல ஆசைப்படுறீங்களோ, தலைக்கு மேல வெள்ள வந்து அடிச்சுட்டு போறீங்களோ, ஒண்ணுதான்னு உனக்கு தெரியும் இல்ல? இதையெல்லாம் ஏண்டி நம்ம பிள்ளைகிட்ட நீ சொல்லக்கூடாது? நம்ம பையன் இருக்கல்ல, அவன் மட்டும் என்ன நேர நேரத்துக்கு வர்றானா? மணி என்னாவது, இன்னும் வரல, நான் கேட்க முடியல. கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதையும் வச்சு எந்த முடிவு பண்ணாலும் குழப்பம்தான் உண்டாகும். வாங்க சாப்பிடலாம். என்னடா காலேஜே முடிஞ்சிருச்சு, உனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கானுங்க. பொண்ணும் கூட போயிட்டாங்க, எதுக்கு ஓடுறானு தெரியலையே. திவ்யா இவனை நோட் பண்ணிக்கோடி. தம்பி உன் பேர் என்ன? துலுக்கானா. இருக்கு ஒரு பல்லு போன பாட்டிய கூட நீ சைட் அடிச்சியாமே. அட பாவி, அந்த பாட்டியோட புருஷன் கூட உன்னை தடியால அடிச்சாராமே.
இதுல வெக்கம் வேற. இவ எங்க? அப்புறம் மெச்சா இருக்கிறது இவனுங்க தானே? லைன்ல நிக்க சொல்லு. லைன்ல நில்லுங்க. தேவி என்ன கூத்து இது? போங்கடா. கூத்தாடுறதுக்கு நான் என்ன அந்த காலத்து பொண்ணா? இந்த காலத்து காலேஜ் பொண்ணு. ஃபேஷன் ஷோ நடத்தி அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்றது இல்லையா? அதே மாதிரி தான் நானும் பசங்களை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்தி என்னோட அடுத்த ஆளு யாருன்னு செலக்ட் பண்ண போறேன். தட்ஸ் ஆல். டேய் நீ கூட வா. வயசு என்ன வந்துச்சு? தூ என்ன கருமமோ. இந்த கோவம், இந்த கோவத்தை தான் நான் என் காதல் ராஜா கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, இல்லனா வாழ்க்கைங்கிற பில்டிங் வீக் ஆயிடும். அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். நீ ஏற்கனவே என்னோட இன்டர்வியூல பெர்மனன்ட்டா பாஸ் ஆயிட்ட. இருந்தாலும் அப்பப்போ உன்னை இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுல ஒரு தனி கிக் இருக்கு தெரியுமா? உன்னோட மனசு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக என்ன இப்படி அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. பலூன்ல ஓரளவுக்கு தான் காத்து அடைக்க முடியும். அதே அளவுக்கு மிஞ்சிட்டா வெடிச்சிடும். நீ இப்படி பண்றதெல்லாம் நான் உண்மைன்னு நினைச்சிட்டேனா என் இதயம் சட்டுன்னு நின்றோம். சாரிடா, நான் உன் மேல இருக்கிற லவ் ஸ்ட்ராங் பண்றேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அரவிந்த். என்னையே மன்னிச்சிரு. தேவி தான் என்ன இப்படி நடிக்க சொன்னா.